மனிதர்கள் தன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். ஏனென்றால் எண்ணம் சாதாரணமானது அல்ல நண்பர்களே, எண்ணங்கள் உயிருள்ளவை. சொன்னவன் எமர்சன், மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆன்மா என்னுடையது என்பதை நீ முழுமையாக நம்பு, உன்னிடம் அற்புதங்கள் வெளிப்படுவதை நீ காண்பாய். எட்மண்ட் பர்க், whatever a mind of a man can conceive and believe he can achieve. எதை மனது உள்வாங்கி கொள்கிறதோ அது நடந்தே தீரும். If you dream it, you can achieve it. எப்படி? When you really want something, the universe always conspire in your favor. சொன்னவன் பவுலோ கவுலோ அல்கமிஸ்ட். உனக்கு ஏதாவது பெருசா வேணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி செய்யும், உபத்திரவம் செய்யாது. இது போன்ற மேடைகளிலே எங்களை அழைத்து பேச சொல்வதற்கு காரணம் என்ன? உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் தானே? உலகம் உதவி செய்கிறதா இல்லையா? அடிப்படை என்ன வேண்டும்? My dear friends, the golden key to remember is the sole author of your success is your mind. If you master your mind, if you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. விதியை மதியால் வெல்லலாம். உங்களுடைய சிந்தனையிலே எண்ணம் மையுங்கள். அவைகள்தான் எண்ணங்களாகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் மையுங்கள். அவைகள்தான் சொற்களாகின்றன. உங்கள் சொற்களிலே கவனம் மையுங்கள். அவைகள்தான் செயல்களாகின்றன. உங்கள் செயல்களிலே கவனம் மையுங்கள். அவைகள்தான் பழக்கங்களாகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் மையுங்கள். அவைதான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகின்றன. ஆரம்பிக்கின்ற இடம் எண்ணம். இத்துணை பேர் உட்கார்ந்திருக்கின்றீர்களே, நான் இப்போது மேடையிலிருந்து உங்களை பார்க்கின்றேன். ஐ சி சம்திங் இன் யூ, ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட். யூ அண்ட் ஐ ஆர் யூனிக், பட் ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் சம்திங் ஸ்பெஷல் தட் மேக்ஸ் யூ பியூட்டிஃபுல். Do you know what makes you beautiful? If you find it out, you are successful. உன்னுடைய பேர் ஆர்வம் என்ன என்பதை நீ கண்டுபிடித்த தருணத்திலேயே உன்னுடைய வாழ்க்கை வெற்றியினுடைய பாதையிலே ஒரு அடி எடுத்து வைக்க முடிகின்றது. உன்னுடைய ஆர்வத்தை கண்டுபிடிச்சா மட்டும் போதுமா? அருமையான கோட்ஸ், விவேகானந்தருடைய கோட்ஸ், டேக் அப் அன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப், திங்க் ஆஃப் இட், ட்ரீம் ஆஃப் இட். Let your brain, muscles, every part of your body be full of that idea. Let every other idea alone. That is the way to success. தன்னுடைய பேர் ஆர்வம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதிலே தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்துணையும் செலவு செய்தவர்கள் அத்துணை பேரும் வெற்றியாளர்களே. ஏழையா இருக்கிற நம்ம ஜெயிக்கிறது ஈஸின்னு அவர் சொன்னார். ஏன் ஜெயிக்கணும்னு நான் சொல்றேன். பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களை கூட தாங்குவதற்கு, கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நண்பர்களே, பிறக்கும் போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நம்மை போன்ற ஏழைகளினுடைய குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழைகளினுடைய குடிசையிலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதனால் நீங்கள் பெரியவர்களாக ஆக வேண்டும். அந்த வாய்ப்பு நமக்கு மட்டும்தான் உண்டு. சராசரிகள் தான் சக்கரவர்த்திகளாகிறார்கள். சரி, என்ன நீ நினைக்கிறது வந்து அப்படியே நடக்கும்னு சொல்றியே, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சாயா? எங்க வாழ்க்கையில் முயற்சி பண்றோம், நடக்கலையே. நான் வேறு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர் அந்த உதாரணத்தையே உங்கள் வாழ்க்கையில் நடந்ததையே சொல்ல வேண்டும் என்று கூறிய காரணத்தினால் அதனையே பதிவு செய்கின்றேன். எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். எந்த இடத்துல பிரேக்கிங் பாயிண்ட்?
ஒரு சாதாரண நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நான் இருக்கும்போது இங்க காக்கி உடையில என்னை காண்பித்தார்களே. ஒரு காவல்துறை உயரதியாக அதிகாரியாக ஆக வேண்டும் என்பது என்னுடைய அவா. என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்த என்னுடைய நண்பனினுடைய அவா என்ன என்று எனக்கு தெரியாது, அது வேறு. நிச்சயமாக என்னுடைய அவா அவனுடைய அவா இல்லை. மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியிலே தஞ்சை மாவட்டத்திலே படிக்கும் போது ரெண்டு பேரும் நேர காலேஜுக்கு போகும்போது எஸ்பி பங்களா கலெக்டர் பங்களா ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். நான் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பதனால் எப்ப பார்த்தாலும் அந்த எஸ்பி பங்களாவை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பெரிய முரட்டு பேசியோட இங்க படிக்கும்போது சொன்னாங்களே தேவாரம் 1973 தஞ்சாவூர் எஸ்பி, சிவப்பு விளக்கு சுழல சிவப்பு விளக்கு சுழல 11-11 ஒயிட் கலர் அம்பாசிடர் கார்ல டெய்லி போவார். வருகின்ற வழிகளிலெல்லாம் வணக்கங்கள் குவிந்துவிடும், குற்றவாளிகள் எல்லாம் சிதறி ஓடுவார்கள். நான் அந்த காலத்து போலீஸை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்படி நிறைய பேருக்கு நல்லது செய்வதற்கு ஒரு வாய்ப்பா, இவ்வளவு மரியாதையா, ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய பங்களாவா? நாம் மிக ஏழ்மையாக குடும்பத்தில் இருந்து வந்திருக்கின்றோமே. ரெண்டு பேரும் நின்று ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கும்போது கார் வெளியில் வந்துச்சு, காரை நிறுத்தினார். ஏண்டா நீ ரெண்டு பேரும் காலேஜுக்கே போறது இல்லையா, டெய்லி இங்கே நிற்கிறிய ஏண்டான்னு கேட்டார். உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். என்சிசியில் போய் சேரு, ரைஃபிள் கிளப்ல போய் சேரு, கல்லூரி நேரம் போக மீதி நேரத்தை மைதானத்திலே செலவு செய். சொன்னதெல்லாம் செஞ்சார். என்னுடைய நண்பன் அந்த காலத்திலேயே ஒரு ஆங்கில ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஹிண்டு பேப்பர் தான் வரும், 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஒரு லைன் விடாமல் படிப்பான், எப்போ பார்த்தாலும் நூலகத்திலே உட்காந்துருப்பான். சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு, ரெண்டு பேரும் போனோம், எனக்கு கிடைச்சிருச்சு அவனுக்கு கிடைக்கல. அவன் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. பயிற்சிகளை முடித்து சிறப்பு பதவி உயர்வை பெற்று, நண்பர்களே, எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே மாவட்ட கண்காணிப்பாளராக அதே நம்பர் உள்ள காரில் குடி புகுந்தேன். இதை சொல்லுவது எனக்காக அல்ல, பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக சென்றேன். நண்பர்களே, இந்து பேப்பரில் ஒரு லைன் விடாமல் படித்து எப்போ பார்த்தாலும் நூலகத்திலே இருந்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான். இது கதை அல்ல, நிஜம். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். மனித மனதினுடைய வலிமை மிக பெரியது நண்பர்களே. அந்த வலிமையை தெரியாத காரணத்தினால் நம்முடைய எல்லைக்கோட்டை நாம் சுருக்கிக் கொள்கிறோம். மிகவும் வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற மனிதர்களிடையே அவர்கள் கூட தன்னுடைய மனதினுடைய சக்தியிலே 50% கூட உபயோகப்படுத்தவில்லை என்பதுதான் ஆய்வுகளின் உண்மை. நீ வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் உன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்த, நீ உன்னுடைய மனதை கட்டுப்படுத்த இல்லாவிட்டால் உன்னுடைய மனம் உன்னை கட்டுப்படுத்திவிடும். மனதை எப்படி கட்டுப்படுத்துவது? ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து மார்பிலே நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, இதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன, எதனால் நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தனை சிதறல்கள் ஏற்படுகின்றன, இதனை விட்டொழித்தால் உங்களுடைய மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஒரு விவசாயி எப்படி ஒரு பயிரை வளர்த்தெடுக்கும் போது களைகளை நீக்குகின்றானோ மனதிலே ஏற்படுகின்ற கெட்ட எண்ணங்களை நீங்கள் நீக்க கற்றுக்கொண்டால், ஒவ்வொருவரும் ஆயிரக்கணக்கான கெட்ட எண்ணங்களோடு வெளியிலே தெரிந்தால் மானம் போய்விடுமே மரியாதை போய்விடுமோ என்ற எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை நாம நீக்கிக் கொண்டால், இதை சொல்வதற்கு நானோ ஒரு பெரிய ஞானியோ தேவையில்லை, உலகத்திலே ஒரு அயோக்கியன் குறைந்தான் என்பது சர்வ நிச்சயம். யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட். சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ முடியும்.